இன்னைக்கு தேதி என்ன? ஜூலை 1. ஆமா, பெட்ரோல் விலை 100 கடந்து சதம் அடித்தது. டெண்டுல்காரா சதம் அடிக்கிறது. பெட்ரோல் விலை இன்க்ரீஸ் ஆகி போச்சுன்னு பேப்பர்ல போட்டிருக்காங்க. ஏதாவது நல்ல விஷயம் இருக்குமான்னு பேப்பரை பார்த்தா பூரா மனசு கஷ்டப்படுற மாதிரி இருக்குது. அடுத்ததா கேஸ் விலை உயர்வு. ஐயோ, பெட்ரோல் விலை தான் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு பார்த்தா கேஸ் விலை இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஆமா, பெட்ரோல் விலை 100 ரூபாயை கடந்து விட்டதுன்னு பீட் பண்ணிட்டு இருந்தோம்ல, இப்போ கேஸ் விலையும் வந்துருச்சு. ஒருவேளை நம்ம இனிமேல் சமைக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்களோ என்னமோ தெரியல. எவ்வளோ கேஸ் விலை உயர்ந்துருக்குது நம்மளை பாதிக்குமா இல்லையா அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த வீடியோ. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்தீங்க. தினந்தோறும் பழங்கிரமேஷன் உங்களை தேடி வரணும் அப்படிங்கிறக்காக வாங்க, எவ்வளோ பெட்ரோல் விலை உயர்ந்திருக்கு, எவ்வளோ கேஸ் விலை உயர்ந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸ்கூலு காலேஜஸ்லாம் ஒரு காம்படிஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? குக் வித்தவுட் ஃபயர் அப்படின்னு, அதாவது நெருப்பே இல்லாமல் சமைக்கிறது எப்படி அப்படின்னா, காய்கறி இதெல்லாம் வச்சுட்டு பச்சையாகவே சமைச்சு சாப்பிட்ற மாதிரி. அந்த கால ஆதி மனிதன் அப்படி தான் இருந்தானாமா, அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணும் போல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி பெட்ரோல் விலை உயர்ந்துகிட்டே இருந்துச்சு, நம்மளுக்குலாம் தாங்கவே முடியல. நேற்று என் ஃப்ரெண்டு கால் பண்ணியிருந்தான், மச்சான் எங்கே மச்சான் எங்கேயும் வெளியே போனேன்னு கேட்டான். அப்போ நான் சொன்னேன், இல்லை மச்சான் வெளியே எங்கேயும் நான் வரல, வர்ற மாதிரி இல்லை அப்படின்னு. அப்போ அவன் என்ன கேட்டேன், நான் மச்சான் உனக்கு கொரோனாவா இல்லை லாக்டவுனை நீ மட்டும் தான் மதிக்கிறியா அப்படின்னு கேட்டான். அப்போ நான் சொன்னேன், அட பைத்தியாரா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, பெட்ரோல் அடிச்சுட்டு வண்டியை வெளியேறுத்து போகிற அளவுக்கு என் வசதி இல்லை, அதனால் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொன்னேன். இன்றைக்கி காலையில் அவன் ஃபோன் பண்ணியிருந்தான், என்ன மச்சான் சாப்பிட்டியா அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், இல்லை மச்சான் சாப்பிடல அப்படின்னு. அவன் என்கிட்ட கேட்டான், என்ன மச்சான் டயட்டில் இருக்கியா அப்படின்னு. ஆட பைத்தியாரா, டயட்டில் இல்லை, கேஸ் விலை அதிகமாகி போச்சு, சமைக்கிற அளவு இல்லை, அந்த விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சேன். உங்களுக்கும் இதெல்லாமே வரும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஏப்ரல் மே ஜூன் ஆகிய 3 மாதங்கள்லேயுமே கேஸோட விலை எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 825 ரூபாய், 825 இருந்துச்சு. 825 ரூபா தான் நார்மல் வீட்டு உபயோகத்துக்கான சமையல் கேஸ் சிலிண்டரோட விலை வந்து 825 ரூபா இருந்துச்சு. அப்பா கொஞ்சம் பரவாயில்ல இல்லை, ஆல்ரெடி ஏறினதுதான் கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருந்தா, ஜூலை 1 தேதியிலேருந்து இன்னும் என்ன சொல்லிட்டாங்க, 9:12 அமலுக்கு வந்துருச்சு. அம்னா சொல்லிட்டாங்கன்னா 25 ரூபா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கண்ணா. அது எப்படிங்க, ஏற்றும் போதெல்லாம் 10 ரூபாய்னு ஏற்றுறீங்க, குறைக்கும் போது 1 ரூபா 2 ரூபான்னு குறைக்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடாது. என்ன விஷயம்னா, 825 ரூபாயிலிருந்து 25 ரூபாய்கள் அதிகரித்து 850 ரூபாயாக விலை அதிகரிச்சிருக்குது வீட்டு உபயோகத்திற்கான கேஸ் சிலிண்டர் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ சொல்லுங்கள், குக்கிங் வித்தவுட் ஃபயர் தானே, வீட்டில் எப்படி நெருப்பு இல்லாமல் சமைக்கிறது அப்படின்னு சொல்லுங்கள், அம்மாட்ட சொல்லுங்கள், ஒய்ஃப்ட்ட சொல்லுங்கள், அவங்க ஏதாவது ப்ராசஸ் பண்ணி தருவாங்க, காய்கறி தான் சாப்பிட்டுக்கணும் போல் அப்படின்னு. இது வந்து வீட்டு உபயோகத்துக்கு. அதே மாதிரி வர்த்தக உபயோகத்துக்கு கேஸ் சிலிண்டர் யாராவது பயன்படுத்துறாங்கன்னா, அதோட விலை இறந்துருக்கு. அது வந்து ஒரு 84 ரூபா கிட்டத்தட்ட இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. 1687 ரூபா விற்குதாமா, 84 ரூபா 50 பைசா இன்க்ரீஸ் ஆகி 1687 ரூபா கேஸ் சிலிண்டர் வர்த்தக உபயோகம், ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அது வந்து 1687 ரூபா விற்குது. கேஸ் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, அப்புறம் பெட்ரோல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. வருமானம், நம்மளோட சேலரி, அதை ஏன் கேட்குறீங்கிறீங்களா? ஐஃபை சேம் ஃபீலிங். உண்மைகளை பகிர்வது கடமை, பேசுவது பெருமை. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க, தினமும் பழங்க மேஷன் உங்களை தேடி வரணும் அப்படிங்கிறக்காக அப்படியே கீழே இருக்கக்கூடிய பெல் பட்டன் எல்லா பட்டனையும் அமுத்தி விட்ருங்க. நன்றி நண்பர்களே.